Welcome to Jini Fashion. நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கோர்ஸ்ல இப்ப நம்ம பாக்குறது 12th கிளாஸ். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது பில்லோ கவர் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா என்னோட சேனல் நேம்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரெட் கலர் பாக்ஸ் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானே நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்துடும். ஸோ நீங்க எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நாயிட்டு இருக்கக்கூடிய கிளாத் பாத்தீங்கன்னா நார்மல் பில்லோ கவர்க்கெல்லாம் ரெடி பண்ணக்கூடிய காட்டன் கிளாத் தான் நான் எடுத்திருக்கிறேன். நான் 2 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கிறேன். இது பாத்தீங்கன்னா ஒரு செட், அதாவது 2 பில்லோக்கு 2 மீட்டர் கிளாத் வந்து நமக்கு போதுமானதா இருக்கும். சோ இந்த வீடியோ நீங்க பாப்பீங்க, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, என்னோட ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை மறக்காம, அதாவது கை சிம்பிள் தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. இப்ப நான் வந்து இந்த பில்லோ கவர் எப்படி நான் கட் பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பில்லோக்கு தான் நம்ம வந்து அளவு எடுத்து பண்ண போறோம். சோ என்கிட்ட இருக்கக்கூடிய பில்லோ கவர் எடுத்திருக்கேன். சோ இந்த பில்லோ கவரோட மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து எப்படி நாம கட் பண்றதுன்னு இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். சோ இந்த மாதிரி பட்ட பில்லோ பாத்தீங்கன்னா இது வந்து ரெடிமேடா கிடைக்கக்கூடிய பில்லோ தான். சோ ரெடிமேட் பில்லோ எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிருக்காங்களோ அதே மெத்தட் தான் நம்மளும் ஃபாலோ பண்ண போறோம். சோ இது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஷார்ட்டா ஒரு பீஸும், பேக் சைட் பாத்தீங்கன்னா லென்த்தா ஒரு பீஸும் இருக்கும். தென் விட் பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளோட பில்லோ கவரோட அகலம் வந்து சேம் தான், ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சேம் தான், பட் ஹைட் அதாவது உயரம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரண்ட் பீஸ்க்கு மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறேன். சோ ஃப்ரண்ட் பீஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்கக்கூடிய பீஸ். சோ அந்த மேல் பகுதியில இருந்து கீழே வரைக்கும் எவ்வளவு லென்த் இருக்குன்னு மெஷர் பண்ணுங்க. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா 26 இன்சஸ் ஹைட் இருக்கு. சோ ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் பீஸ் வந்து 26 இன்சஸ் ஹைட் இருக்கு. சோ இனி இதுக்கு கூட நம்ம எவ்வளவு லென்த் ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு 1/2 இன்ச், ஒரு 1/2 இன்ச் அளவு கீழே மடைக்கும். சோ அதனால கீழே ஒரு 1/2 இன்ச், மேல வந்து நம்மளோட துணி வந்து வெட்டு பாகமா வரும். சோ அதனால டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்றோம். சோ 1/2 இன்ச் அளவுல டபுள் ஃபோல்ட் பண்றதுனால மேல் பகுதியில ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். சோ அதனால ஃப்ரண்ட் பீஸுக்கு ஹைட் எவ்வளவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அளவு பில்லோ கவர்ல எவ்வளவு லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு கூட கீழ்பகுதிக்கு ஒரு 1/2 இன்ச்சும் மேல் பகுதிக்கு ஒரு 1 இன்ச், சோ டோட்டலா 1/2 இன்ச் அளவு லென்த் நம்ம ஆட் பண்ண போறோம். சோ இப்ப என்னோட மெஷர்மெண்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி 26 + ஒரு கீழ்பகுதிக்கு ஒரு 1/2, மேல் பகுதிக்கு ஒரு 1 இன்ச், டோட்டலா 1/2 இன்ச் ஆட் பண்ணி 27.5 இன்சஸ் வந்து என்னோட ஃப்ரண்ட் பீஸுக்கு ஹைட். இனி விட் பார்க்க போறோம். விட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் தான். சோ விட் இப்போ நல்ல துணியை வந்து இழுத்து கரெக்டா நீங்க மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கும்போது டேப்ப ஒரு இடத்துல இருந்து 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்ப எனக்கு பாருங்க 16.5, அதாவது 16.5 இன்ச் விட் இருக்கு. துணியில சுருக்கு இல்லாம நீட்டா நம்மளோட டேப்பை புடிச்சு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் பாக்குறோம். இதுக்கு கூட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு 1/2 இன்ச், ஏன்னா நம்ம வந்து உள்பக்கமா ஜாயின் பண்ணும்போது நமக்கு 1/2 இன்ச் உள்பக்கமா போகும். சோ அதனால நமக்கு 16.5 இன்ச்க்கு கூட ரைட் சைடுக்கு ஒரு 1/2 இன்ச், லெஃப்ட் சைடுக்கு ஒரு 1/2 இன்ச், சோ டோட்டலா என்ன பண்ணிக்கோங்கன்னா 1 இன்ச் ஆட் பண்ண போறோம். சோ நமக்கு 16.5க்கு கூட 1 இன்ச் ஆட் பண்ணும்போது 17.5 இன்ச் விட் கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா காமன், நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேம் விட் தான், சோ காமன் தான் இது. இனி நம்ம பேக் சைடோட, அதாவது ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட் பீஸ் பார்த்தோம்ல, இனி வந்து அந்த டோட்டலா இருக்கக்கூடிய அந்த பேக் சைட் பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த பேக் சைட் பீஸ் வந்து டோட்டல் ஹைட் எவ்வளவு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க நம்மளோட பேக் சைட் பீஸ் எடுத்திருக்கிறேன். மேல் பகுதியில இருந்து கீழே வரைக்கும் எவ்வளவு லென்த் இருக்குன்னு பாருங்க. இப்ப எனக்கு 29 இன்சஸ் இருக்கு. சோ மேல இருந்து கீழே வரைக்கும் 29 இன்சஸ் இருக்கு. அதுக்கு கூட ஃப்ரண்ட் பகுதியில ஒரு சின்னதா மடிப்பு கொடுத்து நம்மளோட ஷார்ட் பீஸ்க்கு உள்ள விட்டுருப்போம். சோ அந்த லென்த் எவ்வளவு இருக்குன்னு அடுத்தது செக் பண்ணுவோம். சோ டோட்டலா மேல இருந்து அந்த ஷார்ட் பீஸ் வரைக்கும் நமக்கு அந்த எவ்வளவு லென்த் வந்திருக்குன்னு பாருங்க. இந்த மேல் பகுதியில அந்த மூடி மாதிரி வரக்கூடியது 4 இன்ச் இருக்கு. சோ அந்த 29க்கு கூட ஃப்ரண்ட் பகுதியில வளைஞ்சு வர்றது வந்து 4 இன்ச். சோ டோட்டலா நமக்கு பேக் சைடு ஹைட் 29, அதுக்கு கூட ஃப்ரண்ட் பக்கம் ஒரு 4 இன்ச். தென் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கீழ்பகுதியில நம்ம ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச் போகும். தென் மேல் பகுதியில டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம், அதுக்கு ஒரு 1 இன்ச். சோ டோட்டலா இந்த 29க்கு கூட ஒரு 4, அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2, தென் ஒரு 1 இன்ச். சோ டோட்டலா ஆட் பண்ணி நம்ம வந்து 34.5 இன்சஸ் வந்து பேக் சைடோட ஹைட் எடுத்துக்கலாம். நம்ம இந்த 1/2 இன்ச் எடுக்கிறது எல்லாமே நம்ம வந்து உள்பக்கமா ஜாயின் பண்ணும்போது நமக்கு 1/2 இன்ச் போகும்.
1 இன்ச் எடுத்துக்கிறது வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி மடக்கி தைக்கிறதுக்காக 1 இன்ச் ஆட் பண்றது. சோ இவ்வளவுதான் நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ். ஃப்ரண்ட் ஹைட் எடுத்திருக்கேன், அதுக்கு கூட ஒரு 1.5 இன்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கிறோம். விட்த்துக்கு கூட ஒரு 1 இன்ச்சும் தென் ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு கூட ஒரு 1.5 இன்சஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தென் நம்ம கிளாத்ல கட் பண்ண போறோம். கிளாத்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாட்டம்ல வந்து ஏதாச்சும் கோணல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிக்கோங்க கிளாத்தை. ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்க துணியில மார்க் பண்ணும்போது உள்பக்கம் நம்ம துணியோட நல்ல பக்கம்ல மார்க் பண்ணாம துணியோட உள்பக்கத்துலதான் நம்ம மார்க்கிங் பண்ணணும். சோ இப்போ வந்து நான் வந்து 2 மீட்டர் கிளாத்தையும் எடுத்து ஃபுல்லா ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன். இனி வந்து ஃபர்ஸ்ட் நான் விட் மார்க் பண்றேன். நமக்கு எவ்வளவு விட்? 17.5 இன்சஸ் விட் வேணும். விட் வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் ரெண்டுக்குமே காமன் தான். சோ அதனால 17.5 இன்சஸ் விட் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஷார்ட் பீஸ் கட் பண்ணி எடுக்க போறோம். ஷார்ட் பீஸோட ஹைட் பாத்தீங்கன்னா 17.5 இன்சஸ் விட் மார்க் பண்ணிட்டு தென் ஹைட் 27.5 இன்சஸ் ஹைட் மார்க் பண்ணிருக்கிறேன். சோ நம்மளோட டேப்ல 1 இன்ச்ல இருந்து 27.5 இன்சஸ் எந்த பக்கம் வருதோ அந்த அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சோ கீழ இருந்தும் அதே மாதிரி 27.5 இன்சஸ் இருக்கணும். விட்த் பக்கம் நமக்கு 17.5 இன்சஸ் விட் இருக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பீஸா நமக்கு கிடைக்கிற மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கலாம். கரெக்டா ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் வர்ற மாதிரி எண்டு 4 எண்டே நம்ம கார்னர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி லாங் ஸ்கேல் வச்சு லைன்ஸ் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ள ஷார்ட் பீஸ்க்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நம்ம ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் மாதிரி லைன்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இனி இந்த பீஸ் அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் கட் பண்றது ஒரு பில்லோக்குள்ள மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் மார்க் பண்ணி கட் பண்றேன். கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு 2 மீட்டர் கிளாத் இருக்கிறது தாராளமா போதும். நமக்கு 2 பில்லோ, அதாவது ஒரு பெட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு செட் பில்லோவா தான் கொடுப்பாங்க. ஒரு செட்டுன்னு சொல்லும் போது 2 பில்லோ கிடைக்கும். நம்ம 2 பில்லோக்குமே சேம் கலர்லயே பில்லோ கவர் ரெடி பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட் பீஸ் நான் கட் பண்ணியாச்சு. இனி நம்மளோட பேக் சைட் பீஸ் அந்த டோட்டலா லென்த் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய பீஸ் வேணாலும் அந்த பீஸ் நம்ம கட் பண்ண போறோம் அடுத்தது. இது ஃபர்ஸ்ட் ஷார்ட் பீஸ் முடிஞ்சது. ஓகே, இனி நம்ம அதுக்கு மேல நமக்கு கிளாத் இருக்குல்ல, அந்த கிளாத்ல நான் என்ன பண்ண போறேன்னா அந்த லென்த்தா உள்ள பேக் பீஸ் கட் பண்ண போறேன். விட் வந்து சேம் விட் தான், 7.5 இன்சஸ் விட் தான், அதை மார்க் பண்ணிக்கலாம். தென் ஹைட் மட்டும் இதுக்கு வேரி ஆகும். டோட்டலா 34.5 இன்சஸ், 34 இன்ச் அளவு நமக்கு ஹைட் வேணும். ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட்லயே நம்ம வந்து ஒரு சின்ன மடிப்பு கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். சோ அதனாலதான் இது வந்து நமக்கு லென்த் ஜாஸ்தியா வருது. சேம் விட்டு தான், ஹைட் மட்டும் வேரி பண்ணிக்கோங்க. இதையும் அதே மாதிரி கீழ்பகுதியில இருந்து 34.5 இன்சஸ் ரெண்டு கார்னர்ல இருந்தும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் 4 எண்டையும் நீங்க பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா லாங் ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா மார்க் பண்ணுங்க. இன்ச்சஸ் வந்து தப்பா மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாத்தே வேஸ்டா போயிடும். ஸோ அதனால மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா பண்ணிட்டு நம்ம கட் பண்ணும்போது 1-2 தடவை நம்ம எடுத்துக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் கரெக்ட் தானா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க. ஸோ இந்த டெய்லரிங் கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணக்கூடிய மெத்தட் ரொம்பவே ஈஸியா இருக்கு அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வரக்கூடிய கை சிம்பிள் தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் இதையும் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் மாதிரி கரெக்டா லைன்ஸ் போட்டு டிரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லைன்ஸ் போட்டதுக்கு மேல அப்படியே நம்ம பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ சில கிளாத்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விட்டு வந்து ஜாஸ்தியா இருக்கும். சோ அந்த மாதிரி பட்ட கிளாத்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5 மீட்டர் துணி இருந்தாலே போதும். ஓகே, இப்ப நம்ம பேக் பீஸ் ஆல்சோ கட் பண்ணியாச்சு. சோ ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஷார்ட் ஆகும், பேக் பீஸ் வந்து லென்த் வந்து கொஞ்சம் ஹைட் கூடுதலாகவும் இருக்கும். சோ இப்ப நான் கீழே போட்டிருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட பேக் பார்ட், அதாவது லென்த் கூடின பீஸ். அதுக்கு மேல இந்த மாதிரி நம்மளோட ஃப்ரண்ட் பீஸை தூக்கி போடுறோம். ஸோ ரெண்டு நல்ல பக்கமும் சேர்ந்து இருக்கணும். ஸோ நம்மளோட கிளாத்ல வந்து ரெண்டு நல்ல பக்கமும் உள் பக்கமா சேர்ந்து ஒட்டி இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல நம்மளோட ஷார்ட் பீஸை தூக்கி இந்த மாதிரி போட்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இனி நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா மேல் பகுதியில டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி அரை இன்ச் அளவு
ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம்ல, ஸோ அந்த ஒன் இன்ச்சையும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ரெண்டு ஓரத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம மடக்கி தச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அரை இன்ச் அளவு இந்த மூணு சைடும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ ஸ்டெப் என்னெல்லாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு மேல் பகுதியில் அந்த கிளாத் வந்து மூடி மாதிரி வர்றதை வந்து இந்த மாதிரி ஒரு நாலு இன்ச் அளவில் அதுக்கு மேலே தூக்கி வச்சு அகெயின் இன்னொரு ஸ்டிச் மேலே ஃபுல் சைடு நாலு பக்கமும் சுற்றி நம்ம தையல் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த மேல் பகுதியை ரெண்டு நம்மளோட ஃப்ரண்ட் பீஸும் சரி பேக் பீஸும் சரி ஒன் இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா நம்ம மேல் பகுதி மடக்கி தைக்கிறதுக்காக கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மடக்கி தைக்கிறதுக்காக கொடுத்துருந்தத ஒன் இன்ச் அளவு ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் இன்ச் அதுக்கு கீழே ஒரு ஹாஃப் இன்ச் டோட்டலாக ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இனி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மேல் பகுதியை மடக்கி தைச்சுக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா பிகினர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து டெய்லரிங் கொஞ்சம் தெரிஞ்சவங்க அப்படின்னா டபுள் ஃபோல்ட் பண்ணி ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடுவீங்க. பட் பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ரெண்டு ஹாஃப் இன்ச் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் இன்ச் அகெயின் ஒரு ஹாஃப் இன்ச் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மடக்கி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து எப்போவுமே மாறாமல் கிளியராக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங் எந்த எண்டில் முடியுதோ அந்த இடத்துல நம்ம தையல் போட போகிறோம். தையல் போடும்போது கரெக்டாக நம்மளோட ஃபூட்டை தூக்கிட்டு எந்த இடத்துல தையல் வரணுமோ அந்த இடத்துல நம்மளோட ஊசி படுற மாதிரி வச்சுட்டு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பேக் ஸ்டிச் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த லென்த்து ஃபுல்லாகவே எவ்வளோ லென்த் இருக்கோ அதாவது நம்மளோட விட்த்து 17.5 inches விட் இருக்கும். ஸோ அந்த டோட்டல் விட் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிளாக ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரியே ஃப்ரண்ட் பீஸுக்கும் சரி பேக் பீஸுக்கும் சரி மேல் பகுதியில் இதே மாதிரி அந்த ஒன் இன்ச்சை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மடக்கி நம்ம தையல் போட்டுறோம். இது வரைக்கும் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணுறவங்கள ஒவ்வொரு யூசரோட பிக்சர்ஸையும் கலெக்ட் பண்ணி நம்மளோட ஒவ்வொரு வீடியோக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எஃபி பேஜுக்கு ஆர் மெயில் ஐடிக்கு இந்த மூணில் எதுக்காவது நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஓகே, இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிட்ஸுக்கு பெட்டிகோட் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம மேல் பகுதி ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே ஒன் இன்ச் அளவு நம்ம மடக்கி வச்சாச்சு. இனி வந்து கீழ்ப்பகுதி கரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக இருக்கணும் அளவு, ஒன்று நெட்டையும் ஒன்று கட்டையுமா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம தலையணையோட பேஸ் இது. ஸோ அந்த பேஸ் அளவு ரெண்டுமே கரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுற்றி மூணு சைடும் லெஃப்ட் சைட் ரைட் சைட் தென் பேஸ் இந்த மூணு பக்கமும் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அரை இன்ச் அளவில் உள் பக்கமாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ அந்த அரை இன்ச் அளவு கேப்பை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கலாம். மார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து கிளியராக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அரை இன்ச் அளவு டோட்டலாகவே மூணு பக்கமும் நம்மளோட லெஃப்ட் சைட் ரைட் சைட் தென் பாட்டம் மூணு சைடுமே இந்த மாதிரி ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஹாஃப் இன்ச் அளவு மூணு சைடுமே நம்ம மார்க்கிங் பண்ணிட்டு அதை வந்து லாங் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லைன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் போட்டு வச்சிட்டோம்னா அதுக்கு மேலே நம்ம தையல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம லைன்ஸ் போட்டாச்சு. இன்னைக்கு கரெக்டாக நம்மளோட அந்த ஷார்ட் பீஸ் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த இடத்துல வந்து நம்ம தையல் போட போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷார்ட் பீஸ்க்கு மேலே நம்ம தையல் போடுறோம்ல அந்த இடத்துல கண்டிப்பாக பேக் ஸ்டிச் போடுங்க. பேக் ஸ்டிச் போடலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக துணி பிரிஞ்சு போகும். ஸோ அதனால கண்டிப்பாக பேக் ஸ்டிச் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக நம்ம லைன்ஸ் போட்டிருக்கோம்ல அந்த கண்டினியூஸாக அப்படியே நம்ம வந்து நம்மளோட லைன்ஸ்க்கு மேலே ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு சைடு இப்போ லெஃப்ட் சைடு ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழ்ப்பகுதியில் அடுத்தது பாட்டம் சைடு டேர்ன் பண்ணும்போது
எண்ட் வரைக்கும் போகாம நம்ம அந்த ஹாஃப் இன்ச்ல லைன்ஸ் போட்டு வச்சிருக்கோம்ல, ஒரு பா ஷேப்ல நமக்கு இப்ப லைன்ஸ் இருக்கும். சோ கரெக்டா அந்த பா ஷேப் வரும்போது அந்த இடத்துல ஊசியை கொடுத்து திருப்பிட்டு அகெயின் நம்ம பாட்டம் சைட் ஹரிசாண்டலா நம்ம அடுத்தது ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அகெயின் அங்கேயும் போய் அந்த எண்ட் வரைக்கும் போகாம அந்த எண்ட்ல இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் உள்பக்கமா தான் நம்ம லைன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த லைன் வந்ததும் அந்த இடத்துல ஊசியை உள்ள கொடுத்துட்டு ஃபூட்டை தூக்கிட்டு நம்மளோட கிளாத்தை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அகெயின் மேல் பக்கமா ஸ்டிச்சஸ் போட்டுட்டே போறோம். இப்ப நம்ம போட்டிருக்கக்கூடிய ஸ்டிச்சஸ் வந்து எது வரைக்கும், நம்மளோட அந்த ஷார்ட் பீஸ் நமக்கு முடியக்கூடிய இடம் வரைக்கும் நம்ம போடுறோம். அந்த ஷார்ட் பீஸ்ல வந்து கண்டிப்பா என்ன பண்ணுங்கன்னா பேக் ஸ்டிச் போட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா த்ரெட்டை கட் பண்ணி நம்மளோட ஃபூட்டை தூக்கிட்டு நம்மளோட துணியை வெளியே எடுத்துக்கோங்க. ஓகே, இப்ப பாருங்க நம்ம ஃபுல்லா ஸ்டிச்சஸ் பட்டு முடிச்சாச்சு. இப்ப நம்ம இனி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட கிளாத்ல நமக்கு வந்து ஷார்ட் பீஸ் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். இனி பாத்தீங்கன்னா நம்மளோட டோட்டலா நமக்கு வந்து பேக் சைட் பீஸ் வந்து ஃப்ரண்ட் பகுதியில மடக்கி தைப்போம். ஸோ அந்த மடக்கி தைக்கிறது எவ்வளவு ஹைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 4 இன்ச்சஸ்ல நமக்கு வந்து அந்த ஹைட் வந்து உள்பக்கமா மடங்கும். ஸோ அந்த 4 இன்ச் அளவு, அதாவது 4 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட துணியில பேக் சைட் பீஸ்ல 4 இன்ச் ஹைட்டு மேல இருந்து 4 இன்ச் ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச் ஹைட் நம்மளோட துணியோட உள்பகுதியில மார்க் பண்ணிக்கோங்க. உள்பகுதியில மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மடக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இப்ப பாருங்க இந்த மாதிரி உள்பகுதியில நான் 4 இன்ச் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். சோ அந்த கரெக்டா அந்த 4 இன்ச்சையும் நம்மளோட ஷார்ட் பீஸ்க்கு மேல வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஒரு 1/2 இன்ச் தானே நம்ம தையல் போட்டிருந்தோம் அந்த ஷார்ட் பீஸ்ல இருந்து. ஸோ அதே மாதிரி மேல் பகுதியில இருந்தும் நம்ம வந்து அந்த 1/2 இன்ச் தான் கண்டினியூ பண்ண போறோம். ஸோ நமக்கு வந்து எப்பவுமே மடக்கி தைக்கிறது வந்து லெஃப்ட் சைட் ரைட் சைடு எல்லாமே 1/2 இன்ச் தான் நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம கொடுத்திருந்த அளவு. ஸோ அந்த 1/2 இன்ச்ல மேல இருந்து கீழே வரைக்கும் நம்ம இனி ஃபுல்லாவே சுத்தி நம்ம அகெயின் ஸ்டிச்சஸ் போட்டாலும் ஒரு பா ஷேப்ல அதே மாதிரியே மேல் பகுதியில இருந்தே ஸ்டார்ட் பண்ணி இந்த கீழ்பகுதியில பா ஷேப் ஃபுல்லாவே கண்டினியூ பண்ணி நம்ம அகெயின் மேல வந்து கொண்டு வந்து முடிக்க போறோம். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து 2 தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பில்லோ கவர் வந்து ஈஸியா பிரியாம இருக்கும். சோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டோம், அதுக்கப்புறமா அந்த மேல் பகுதி 4 இன்ச் அளவு எடுத்திருந்தோம்ல, அந்த 4 இன்ச் அளவை நம்மளோட துணிக்கு மேல இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு நம்ம இப்ப மடக்கி வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த ஷார்ட் பீஸ்க்கு மேல அந்த 4 இன்ச் அளவு வர்ற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த துணியோட உள்பக்கத்துலதான் 4 இன்ச் அளவு மார்க் பண்ணிருக்கோம். அதாவது நம்ம டோட்டலா லென்த்தா பீஸ் எடுத்திருந்தோம்ல, அந்த பீஸ்ல 4 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்மளோட ஷார்ட் பீஸ்க்கு மேல அந்த 4 இன்ச் அளவு ஃபோல்டிங் வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி அந்த கரெக்டா அந்த இடம் வரும்போது பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்த நம்ம ஓபன் பண்ணி நம்மளோட தலையணையை வந்து உள்ள கொடுப்போம். சோ அதனால பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பேக் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். சோ பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஃபுல் லென்த்துமே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இனி நம்மளோட பில்லோ கவரை நம்ம வந்து உள்பக்கத்துல இருந்து வெளிப்பக்கமா நல்ல பக்கம் வந்து திருப்பி எடுத்துக்கலாம். சோ இப்ப ஓரளவுக்கு நம்மளோட பில்லோ கவர் ஃபார்மட்டுக்கு இது ரெடி ஆயாச்சு. இன்னும் இதுல ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த எண்டு 4 பக்கமும் நம்மளோட பில்லோ கவரோட 4 எண்டு கார்னர் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்பக்கம் மடங்கி இருக்கும். ஸோ அந்த உள்பக்கம் வந்து நமக்கு மடங்கி இருக்கிறத நம்ம ஏதாச்சும் ஒரு நீடிலோ அல்லது ஏதாச்சும் டிப்பு மாதிரி வரக்கூடியதை யூஸ் பண்ணி அந்த நீடில் வந்து நீடிலுக்குள்ள துணி சுருங்கி இருந்து அப்படின்னா அந்த கார்னர் வந்து நமக்கு ஷேப்பா நீச்சா கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு நீடில் யூஸ் பண்ணி கார்னரை வந்து நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ஓகே, 4 கார்னரும் இந்த மாதிரி கரெக்டா ஷேப் வந்து எண்ட்ல இந்த கார்னரை வந்து நீட்டா எடுத்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு எல்லா சைடு ஓரத்தையும் இந்த மாதிரி நல்லா சுருக்கு எதுவும் இல்லாம நல்லா இந்த மாதிரி அமிழ்த்தி விட்டுக்கோங்க. நம்ம கை வச்சே நல்லா 4 சைடும் இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 4 சைடும் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அளவு நம்மளோட அளவு துணியில பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, ஒரு 1/4 இன்ச் அளவு கேப்ல வந்து கண்டினியூஸா நம்மளோட சைட்ல இருந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணி அதுலயும் அகெயின் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபுல்லாவே 4 சைடுமே
கண்டினியூஸா சுத்தி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல வர மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க. சோ அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா நாலு சைடுமே ரெண்டு லென்த் ரெண்டு பிரெட்த், சோ நாலு சைடுமே என்ன பண்றோம்னா முக்கால் இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வர மாதிரி சுத்தி எல்லா ஓரத்திலையும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடுறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லைன்ஸ் அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன்ஸ் போட்டுக்கோங்க. லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேல கண்டினியூஸா நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெடிமேட் பில்லோ எந்த மாதிரி பில்லோட கவர் எப்படி உங்களுக்கு கிடைக்குமோ அதே மெத்தட் தான் இப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரில் வச்சும் யூஸ் பண்ணுவாங்க சிலவங்க வந்து. அது வந்து இந்த மாதிரி பேசிக் கிளாஸஸ் இல்லாம நம்மளோட பேசிக் கிளாஸஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த பில்லோலயே ஃப்ரில்ஸ் எப்படி வச்சு நம்ம ஆட் பண்றது அப்படிங்கறத பேசிக் கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நான் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ரெடிமேட் நம்ம எப்படி பில்லோ கவர் வாங்குறோமோ அந்த மெத்தட் தான் இப்ப இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வரக்கூடிய லைக் பட்டன் அதாவது கை சிம்பிள் அல்லது தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இனி என்ன பண்ணுங்கன்னா இந்த எண்ட்ல இருந்தே ஸ்டிச்சஸ் வராம கரெக்டா உங்களோட ஃபூட்டை தூக்கிக்கோங்க. ஃபூட்டை தூக்கிட்டு நீடில் இருந்து நூலை வந்து கீழே உள்ள பாபின்க்கு உள்ள நூலுக்கு கூட அட்டாச்சா இல்லாம மேல உள்ள நூலை தனியை எடுத்துட்டு கரெக்டா அந்த முக்கால் இன்ச் கேப் நம்ம விட்டுருக்கோம்ல அந்த விட்ட இடத்துல இருந்துதான் நம்ம வந்து தையல் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி பாத்துக்கோங்க. அந்த இடத்துல ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு கரெக்டா நம்ம முக்கால் இன்ச் கேப் லைன்ஸ் மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த லைனுக்கு மேல அப்படியே கண்டினியூஸா நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டே வரலாம். துணி ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கு எதுவும் இல்லாம அந்த எண்டு வந்து நீட்டா இருக்கு அப்படின்னு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டா அந்த கார்னர் வரும்போது முக்கால் இன்ச்ல நம்ம வந்து லைன்ஸ் போட்டு வச்சுக்கூடிய பிளேஸ் வந்ததும் கரெக்டா நம்மளோட ஃபூட்டை தூக்கிட்டு துணியை திருப்பி அகெயின் ஸ்டிச் பண்றோம். இப்ப மூணாவது சைடு இப்ப நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டே வர்றோம். மேல நம்ம நாலு இன்ச் அளவு மார்க் பண்ணி மடக்கி தச்சிருந்தோம்ல மடக்கி உள்ள விட்டுருந்தோம்ல அந்த பகுதியிலயும் இதுல என்ன பண்றோம்னா மேல கரெக்டா வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடுறோம். அதாவது நாலு சைடும் நாலு சைடு கார்னர்ல இருந்தும் ஒரு முக்கால் இன்ச் அளவு மார்க் பண்ணி இந்த மாதிரி சுத்தி எல்லா ஓரத்தையும் தையல் போட்டு முடிச்சாச்சு. எண்ட்ல முடிக்கும் போது பேக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. நம்மளோட பில்லோ கவர் ஈஸியா நம்ம சிம்பிளா ரெண்டு மீட்டர் கிளாத்ல ரெண்டு பில்லோக்கு நம்ம வந்து ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். பாருங்க இப்போ நான் வந்து பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஷார்ட் பீஸ்க்கு உள்ள நம்ம வந்து நம்மளோட தலையணைய உள்ள சொருகினா போதும். இதுல வந்து இடையில நீங்க ஏதாச்சும் பட்டன்ஸ் ஏதாச்சும் வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல சென்டர்ல ஏதாச்சும் நம்மளோட அந்த உள்பக்கமா நம்ம நாலு இன்ச் அளவு விட்டுருக்கோம்ல அதுல ஏதாவது பட்டன்ஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்னோட தலையணைய உள்பக்கமா நம்மளோட பில்லோ கவர்க்கு உள்ள கொடுத்தாச்சு. நமக்கு இதை க்ளோஸ் பண்ணணும் இதை க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம உள்பக்கம் விட்டாலே போதும். அப்படி இல்லை இதுல வந்து ஏதாச்சும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒட்டு பட்டன் சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன் உண்டு. ஸோ அந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதுல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்ப பாருங்க நம்ம ஈஸியா பில்லோ கவர் ரெடி பண்ணியாச்சு. ரெண்டு மீட்டர் கிளாத்ல ரெண்டு பில்லோ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர்ஸ், இப்ப இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்திருப்பீங்க. இதே நீங்க இந்த மெத்தட வீட்டுல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பில்லோ கவர் ரெடி பண்ணிட்டு அத ஒரு போட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃபி பேஜுக்கு இந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி என்னோட நேம்க்கு டேக் பண்ணுங்க. அப்படி நீங்க இன்ஸ்டா அண்ட் எஃபி யூஸ் பண்ணல அப்படின்னா என்னோட மெயில் ஐடி இந்த வீடியோக்கு கீழே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஒரு சின்ன ஸ்மால் ஐக்கான் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸ்ல என்னோட மெயில் ஐடி கொடுத்திருக்கேன். ஸோ நீங்க அதுலயும் உங்களோட போட்டோஸை வந்து நீங்க சென்ட் பண்ணலாம். தென் நம்மளோட கோர்ஸ் முடியும் போது ஃபைனலா ப்ராப்பரா ஒர்க் பண்ணி கோர்ஸை கம்ப்ளீட் பண்றவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்றோம். இந்த வீடியோக்கு கீழே வரக்கூடிய லிங்க்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் எஃபி ஹலோ அப்ல எல்லாமே என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ஜிபேலையும் கொடுங்க. தென் ஆரி ஒர்க்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சுன்னா என்னோட ஆரி ஒர்க் சேனல் ஜினிஸ் ஆரி கிரியேட்டிவ்ஸ் அதையும் நீங்க கண்டினியூஸா பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.